அதற்கு இயேசு, நானும் பாதங்களை கழுவாவிடு, உனக்கு என்னோடு பங்கில்லை என்றார். நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ முடிய திருப்பாடலின் வாரத்தை நாங்கள் இருக்கின்றோம். ஆண்டவரே, குறிப்பாக இன்றைய நாளிலே நாங்கள் நிறைவு பெறுகின்ற அப்பா அந்த பெரிய வியாழன் இதை நீர் ஆசீர்வதித்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஆறாம் நீ முழுவதும் நீர் எங்களோடு இருந்து ஆண்டவரே வாசம் செய்து தகப்பனே, எங்களை வழி நடத்தி நீர் காட்டுகின்ற படிப்பினைகளை ஆண்டவரே நாங்கள் மனதிலே பதிய வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்வை நாங்கள் ஆண்டவரே கட்டமைக்கிற நீர்தாமே கிருபை பாராட்டுகிறாக. ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே நாம் பெரிய வியாழன் வியாழனை நாம் கொண்டாடுகின்றோம். பெரிய வியாழனுடைய சிறப்பு அம்சமாக இருக்கக்கூடிய இன்றைய நாளிலே நாம் நம்முடைய உயர்நிலை ஆங்கிலிக்கன் திருச்சபை மரபிலே செய்யப்படுகின்ற அந்த ஒரு வழிபாட்டு முறையை நாம் இங்கே செய்யவிருக்கின்றோம். அதன்படி நாம் பயபக்தியோடு இந்த வழிபாட்டிலே நாம் பங்கெடுப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியாரின் அற்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, இந்த மாபெரும் வழிபாட்டிற்கு உங்கள் யாவரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை நினைவு கூறுவதான நிகழ்வினை நாம் இந்த வழிபாட்டிலே பார்க்கவிருக்கின்றோம். இன்றைய வழிபாட்டு கொண்டாட்டத்திற்கு அன்புடன் வந்திருக்கின்ற நாம் அனைவரும் ஆண்டவர் கிறிஸ்துவாகிய பாஸ்கா அவர் இன்றைய நாளிலே செய்த சிறப்பான செயல்பாடுகளை நாம் நினைவு கூறுகின்றோம். முதலாவதாக நற்கருணை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு, இரண்டாவதாக சகோதர அன்பு கட்டளையை அவர் கொடுத்திருக்கின்றார், மூன்றாவதாக இதற்கெல்லாம் அடிப்படையாக குருத்துவத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நாம் இந்த மூன்று விஷயங்களை நினைவு கூர்ந்து இறைவன் அன்று செய்த அந்த ஒரு நிகழ்வானது இன்றைய அனைத்து அருட்சாதனங்களுக்கும் வித்திட்டு இருக்கிறது என்பதை நாம் முழுமையாக நம்பி குருவார்கள், அதாவது நம்முடைய திருச்சபையை வழிநடத்துகின்ற குருமார்கள், போதகர்கள், நம்முடைய ஆயர்கள், பேராயர்கள், முதன்மை பேராயர் மற்றும் அனைவருக்காகவும் சிறப்பாக நாம் ஜெபிக்கவிருக்கின்றோம். அவர்கள் இல்லை என்றால் நம்முடைய திருச்சபையை வழிநடத்த ஆளில்லாமல் போய்விடும். கடவுள் அவர்களை சிறப்பாக பொது நிலையிலிருந்து அவர்களை தேர்ந்தெடுத்து தன்னுடைய அருட்சாதன நிகழ்வை அவர் எவ்வாறு சீடர்களுக்கு கற்றுத் தந்தாரோ அதன் வழியிலே வருகின்ற போதகர்கள் அவர்களும் தன்னுடைய மக்களுக்கு தனக்கு ஒப்படைக்கப்பட்ட அந்த மக்களுக்கும் அந்த படிப்பினைகளை கொடுத்து அவர்களை விண்ணரசிலே பங்கெடுக்க வைக்க அவர்கள் மாபெரும் முன்னெடுப்பை எடுக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முழுமையான ஒரு ஏற்பாடு. ஆகவே இந்த ஏற்பாடுகளை செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். அதன் வழியில் நாம் நடக்கவும் மென்மேலுமாய் நம்முடைய ஞான காரியங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய நம்முடைய ஞான மேய்ப்பர்களாகிய நம்முடைய முதன்மை பேராயர், பேராயர்கள், ஆயர்கள் மற்றும் குருக்கள், போதர்கள் மற்றும் அனைத்து நிலையினர்களுக்கும் நாம் சிறப்பாக செபித்துக் கொண்டு திருமுழுக்கு எடுத்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே பொது குருத்துவத்திலே பங்கெடுக்கின்றோம் என்கின்ற முழு மன நம்பிக்கையோடு நமக்கும் அந்த பொறுப்புண்டு என்பதை உணர்ந்து இன்றைய நற்கருணை வழிபாட்டிலே நாம் சிறப்பாக செபிப்போம். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
உள்ளம் நொறுங்கி வருந்தோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவங்களை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீச்சிருந்து எங்களுக்காக பறித்து பேசுகிற ஆண்டவரே இரக்கமாயிரும். அனைவரும் சேர்ந்து இந்த மாணவர் கீதத்தை பாடுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுகில் நல் மனதோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமை பாடுகின்றோம். உமது மேலான மாட்சிமாயின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய சர்வேஸ்வரா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரா, நல்லே சரே உம்மை
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே ஈரடுக்கின்ற நமக்கு கற்றுத் தருகின்ற நமக்கு விட்டு சென்ற நினைவுகளை பற்றி இன்னும் ஆழமாக தியானிக்க நாம் இருக்கின்ற அன்பிற்குரியவர்கள். அதாவது பெரியவாய் வியாழனாகிய இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளையும் மரணத்தையும் அறிந்தவராய் ராவோஜனத்தின் பொழுது, அதாவது அவருடைய கடைசி ராவுணவின் பொழுது அவர் தன்னுடைய சீடர்கள் மத்தியிலே செய்த சிறப்பான நிகழ்வுகளை இன்றைய நாளிலே நாம் நினைவு கூறுகின்றோம். முதலாவதாக இன்றைய நாள் மிகவும் பிரசித்தி பெற்ற, அதாவது முக்கியமான ஒரு நாள் நம் அனைவருக்குமே கூட, குறிப்பாக நம்முடைய போதகர்களுக்கு, நம்முடைய ஆயர்களுக்கு, நம்முடைய பேராயர்களுக்கு, நம்முடைய முதன்மை பேராயர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நாள். காரணம் என்னன்னாக்கா, இன்றைக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஒரு ஆசாரியர் என்கின்ற அந்த ஒரு நிலையிலே இருந்து கொண்டு குருத்துவத்தை அவர் ஏற்படுத்துகின்றார். குருவானவர்கள் என்று சொல்லப்படுகிறார். பிரீஸ்ட், ஹோலி பிரீஸ்ட் உள்ள வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே அவர் தோற்றுவிக்கின்றார். எதன் மூலமாக அவர் அதை ஏற்படுத்துகின்றார் என்று பார்க்கின்ற பொழுது, அந்த ராவுணவின் பொழுது அப்பத்தையும் ரசத்தையும் தன்னுடைய சீடர்களுக்கு பகிர்ந்தளித்து அவர் கூறுகின்ற வார்த்தைகளின் அடிப்படையிலே, அதாவது அவர் அப்பத்தை உடைத்து இது என்னுடைய உடல், இதை வாங்கி உண்ணுங்கள் என்று தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கூறுகின்றார். அதே போல ரசக்கிணத்தை எடுத்து இதனுடைய ரத்தம், இதை பானம் பண்ணுங்கள் என்று சொல்லி நம்முடைய சீஷர்களுக்கு கொடுக்கின்றார். அந்த ஒரு மறை நிகழ்வை தான் நம்முடைய திருச்சபையிலே நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலுமே நற்கருணை கொண்டாட்டம், நற்கருணை வழிபாடு மூலமாக அதை நினைவு கூறுகின்றோம். அதை நினைவு கூறுவதற்கு நமக்கு அளிக்கப்பட்ட ஒரு நிலைதான் குருத்துவம் என்கின்ற ஒரு நிலை. அதாவது ஆசாரியர்கள் என்று நாம் சொல்லுகின்றோம் அல்லவா, அதாவது குருக்கள், அந்த பிரீஸ்ட் அவங்க இல்லைனாக்கா இந்த நற்கருணை கொண்டாட்டத்தை நம்ம கொண்டாட முடியாது. சாதாரணமான பொது நிலையில இருக்கக்கூடியவர்கள் அதை செய்ய முடியாது. இதற்காக அழைக்கப்பட்ட அந்த குருமார்கள், ஆசாரியர்கள், ஆயர்கள், பேராயர்கள், அதாவது அப்போஸ்தலர்களுடைய வழிமரபிலே வருகின்ற அனைவருமே இந்த நிகழ்வை நிகழ்த்தவும், அதிலே பொதுமக்கள் அவர்கள் பங்கெடுக்கவும் அழைக்கப்படுகின்ற இந்த நிகழ்வு நம்முடைய திருச்சபையிலே அன்றாட ஒரு நிகழ்வாக, அதாவது மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாக நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி கொடுத்த நாள் தான் இந்த பெரிய வியாழன். அதாவது நற்கருணையோடு குருத்துவத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி இருக்கின்றார். அதோடு சேர்த்து இன்றைய நாளிலே அன்பு கட்டளையையும் தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுக்கின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பு கட்டளைனா என்ன? அவர் செய்த அந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்வு என்ன செய்கிறார்னாக்கா, முதல்ல நற்கருணையை ஏற்படுத்தியவாறு அந்த நற்கருணையை ஏற்படுத்தி விட்டு இதை என்னுடைய நினைவாக செய்யுங்கள் என்று சீடர்களுக்கு அதை அவர் தெரிவிக்கின்றார். அதை தெரிவிக்கிறதன் வழியாக குருக்கள், அதாவது பிரீஸ்ட்ஹூட் வந்து அவர் இன்ஸ்டிடியூட் பண்றாரு. அதன் பின்பாக நிகழக்கூடிய அந்த நிகழ்வை தான் இந்த இரண்டிற்கும் அடிப்படையாக வைக்கின்றார். என்ன செய்யறாருனாக்கா, இன்றைய நம்முடைய சுவிசேஷ வேத பாடத்திலே வாசிக்க கேட்டது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மேலுடைய கழற்றி விட்டு விட்டு ஒரு சீலையை தன்னுடைய இடையிலே கட்டி கொண்டு உணிஞ்சி சீடருடைய பாதத்தை கழுவுகின்றார். நல்லா கவனிங்க, இந்த பாதம் கழுவுகின்ற இந்த ஒரு நிகழ்விற்கு ஒரு பின்னணி ஒன்று சொல்வார்கள். இந்த பாலஸ்தீன நாட்டிலே, அதாவது எருசலேம் நகரினுடைய இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தினுடைய பெரிய திருவிழா வருகின்ற பொழுது அனைவருமே குதிரையின் மூலமாக மற்றும் ஒட்டகத்தின் மூலமாக பயணம் செய்வார்கள். அப்போ பயணம் செஞ்சு எல்லாருமே ஒரு இடத்துக்கு வருவாங்க, அதாவது அந்த கோயிலுக்கு வருவாங்க, எருசலேம் தேவாலயத்திற்கு வருவார்கள். அப்படி வருகின்ற பொழுதுக்கும் வழியிலே நிறைய பேர் வருவாங்க இல்லையா. அப்ப வரும்பொழுது என்ன பண்ணுவோம், குதிரை சாணம் போடுறோம், அப்போ ஒட்டகம் சாணம் போடும். சோ குதிரை மேல வரவங்க, நடந்து வரவங்க எல்லாமே அந்த சாணத்தை மிதிச்சுட்டு விடுவாங்க. அப்போ வருகின்ற பொழுது
அவங்க எருசலேமுக்குள்ள நுழைந்த பிறகு அவர்களுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கோ இல்ல எங்க போய் தங்கும் பொழுது அங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, அடிமைகள் இருப்பார்களாம். அந்த அடிமைகளுக்கு என்ன வேலைனாக்கா, இந்த வருகின்ற இந்த விருந்தினர்களை, அதாவது இந்த திருவிழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற, இந்த பாஸ்கா பண்டிகைக்கு வருகை தந்திருக்கின்ற அந்த விருந்தினர்களை அவர்கள் வரவேற்று இந்த வீட்டினுடைய வாசலிலே அவர்களை அமர வைத்து அவருடைய கால்களை கழுவுவார்களாம் அந்த அடிமைகள். அப்படி கழுவுவார்களாம். அந்த கழுவுகின்ற அந்த நிலையை அடிமைகள் மட்டும்தான் செய்வாங்க அந்த காலத்துல. அந்த ஒரு நிலையை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்து தன்னை தாழ்த்தி தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவுவதின் வழியாக அவர் காட்டுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலை என்னவென்று பார்க்கின்ற பொழுது, அடிமைத்தனம் பூண்டு தன்னையே தாழ்த்தி சொல்றாங்க. ஆண்டவர் வந்து சீமான் பேதுருவுடைய பாதத்தை கழுவி கழுவுறதுக்கு போகும் பொழுது, ஆண்டவரே நீங்க என்னுடைய பாதத்தை கழுவுறீங்க வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறாரு. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ நான் இதை நான் செய்யறேன் உனக்கு, இது இதை நீ செய்யறதுக்கு நீ மறுக்கிறனாக்கா உனக்கு என்னோட பங்கு கிடையாது, நீ என்னுடைய கூட்டாளி கிடையாதுன்னு சொல்றாரு. அப்புறம் எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு அவர் சொல்றாரு, ரவீன்றீங்க என்ன, போதகர் என்று சொல்கின்றீர்கள், என்ன மசியா என்று சொல்கின்றீர்கள், நானே உங்களுடைய பாதங்களை கழுவுகிறேன் என்றால் நீங்களும் மற்றவருடைய பாதங்களை கழுவுங்கள் என்று சொல்லி அந்த பணிவிடை செய்ய, அதாவது பணிவிடை பெற அல்ல பணிவிடை புரியவே வந்தேன் என்கின்ற அவருடைய வார்த்தையை வாழ்வாக்கின் அடையாளமாக அந்த ஒரு நிகழ்வை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே இந்த ஒரு நிலையிலே தான் நம்முடைய போதகர்களும் ஆசாரியர்களும் குருக்களும் ஆயர்களும் பேராயர்களும் முதன்மை பேராயர்களுமே இந்த ஒரு நிலையிலே தான் அவர்கள் இருக்கின்றார்கள். அதனால்தான் நம்ம வந்து அவர்களை பயபக்தியா பார்க்கிறோம், அதனால்தான் அவர்களுக்கு நாம மரியாதை கொடுக்கின்றோம். காரணம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போலவே அவர்கள் தங்களுடைய வாழ்வை மக்கள் பணிக்கென அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அப்போ இந்த தருணத்துல நமக்கு இந்த ஒரு அருமையான ஒரு நிலையை வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி கொடுத்தார் இல்லையா, அதுக்காக நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அதே போல நம்முடைய திருச்சபையை சார்ந்த நம்முடைய போதகர்கள், நம்முடைய ஆயர்கள், நம்முடைய குருக்கள் அவர்கள் அவருடைய அந்த நிலைக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு குருவை, இப்படிப்பட்ட ஒரு போதகரை, இப்படிப்பட்ட ஒரு ஆயரை, இப்படிப்பட்ட ஒரு பேராயரை வழிநடத்துகின்ற, அனைவரையும் ஒருங்கிணைத்து வழிநடத்துகின்ற இப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் கொண்ட தன்னுடைய வாழ்க்கையை மக்கள் பணிக்கென அர்ப்பணித்துக் கொண்ட இவர்களுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி நம்முடைய ஞான மெய்ப்பர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு நம்மால் என்ற உதவிகளை செய்யணும். தொந்தரவு கொடுக்கூடாது, மாறாக உதவிகளை செய்ய வேண்டும். ஞான காரியங்களிலே என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ, ஆலயத்திற்கே இருக்கக்கூடிய உதவிகள், அல்லது இந்த மாதிரியான நற்செய்தியை பரப்புகின்ற அவளோடு இருக்கக்கூடிய போதகர்களுக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் நம்மால் என்னென்ன உதவிகளை செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட உதவிகளை நாம் செய்வது கடமையாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து இன்றைக்கு அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய முதன்மை பெயர்களுக்காக, ஆயருக்காக, குருக்களுக்காக, போதகர்கள் அனைவருக்காகவே நாம சிறப்பா நம்முடைய ஜபத்திலே அவர்களை நாம் நினைவு கூற வேண்டும். அவர்களுடைய நல்ல உடல் உள்ள சுகத்திற்காகவும் இன்னும் அதிகமாக அவர்கள் மக்கள் பணியிலே தங்களை கரைத்துக் கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டிய அந்த ஒரு வாழ்வினை சிறப்பாக மக்களுக்கு எடுத்துரைத்து இறை வசனங்களை அதிகமாக போதித்து ஆழமாக அவர்களுக்கு கற்றுத்தந்து ஞான வழி நடத்துவதற்கு அவர்களை இன்னும் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்கின்ற சபத்தை ஏறெடுப்பதற்கு நாம இன்றைக்கு விழையணும். இரண்டாவதாக, நாம் வருகின்ற இந்த ஒவ்வொரு தம்பி ஆலயத்திற்கு வருகின்றோம், நற்கருணை கொண்டாட்டத்திலே நாம ஈடுபடுகின்றோம் இல்லையா. நற்கருணை கொண்டாட்டம் நடக்குது இல்லையா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு நற்கருணை கொண்டாட்டம் நடக்குது. இந்த நற்கருணை கொண்டாட்டத்துல நம்ம எந்த ஒரு மனநிலையோடு நாம இருக்கிறோம் அப்படின்றத நாம வந்து யோசிக்க வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு அவர் இந்த அப்பத்தை உடைத்து கொடுக்கின்ற பொழுது
இது என்னுடைய உடல், இதை வாங்கி உண்ணுங்கள் என்று சொல்கிறார். இந்த ரசகிண்ணத்தை எடுத்து இதனுடைய ரத்தம், இதை வாங்கி பருகுங்கள் என்று சொல்றார். அப்படி சொல்கின்ற பொழுது அதற்கு முக்கியமான ஒரு அடையாளம் என்னன்னாக்கா, நமக்கு இந்த நம்ம ஹோலி ஆல்டர்ல வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அப்பமோ ரசமோ எப்போ நம்முடைய குருவானவர், அதாவது நம்முடைய ஆசாரியர், நம்முடைய ஆயர், நம்முடைய போதகர் ஜெபித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறிய அதே வார்த்தையை சொல்லி ஜெபிக்கின்ற பொழுது அந்த அப்பமோ ரசமோ இயேசு கிறிஸ்துவனுடைய திரு உடலாகவும் ரத்தமுமாகவும் மாறுகிறது. அதை நாம் முழுமையாக நம்பி இந்த நற்கரணையில நாம பயபக்தியோடு நம்ம ஈடுபட்டு ஆண்டவருடைய அந்த ஒரு நன்மை, அதை நம்ம வாங்குவோம் இல்லையா, நமக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் திரு ரத்தத்தையும் பயபக்தியோடு நம்ம வாங்கி ஜெபிக்கணும். அந்த ஒரு நிகழ்வு அதற்காகத்தான். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதன் நினைவாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அப்பத்திற்கும் ரசத்திற்கும் நம்ம மரியாதை தருபவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருவுடலாகவும் திரு ரத்தமாகவும் இந்த நற்கரணை கொண்டாட்டத்தின் போது எப்பொழுது நம்முடைய ஆசாரியர் ஜெபிக்கின்றாரோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கின்றாரோ, அந்த தருணமே அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உடலாகவும் ரத்தமுமாகவும் மாறுகிறது. சோ அந்த நேரத்துல நாம போய் அதுல பங்கெடுக்கின்ற பொழுது பயபக்தியோடு நாம பங்கெடுக்கணும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்ப வடிவிலும் ரச வடிவிலும் நம்முடைய உள்ளத்திலே வருகின்றார். அந்த ஒரு நிகழ்விலே நாம அடிக்கடி ஈடுபடுகின்ற பொழுது நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அழுக்குகளை அகற்றப்பட்டவர்களாக, அதாவது இந்த விஷயத்தை நாம செய்யறதுக்கு, அதாவது அப்பத்தையும் ரசத்தையும் நாம பங்கெடுக்கிறதுக்கு, அந்த நற்கரணை கொண்டாட்டத்தில் பங்கெடுப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாவங்களை நாம அறிக்கையிட்டு பாவத்தை நாம் கழுவி கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன, நம்ம தினந்தோறும் நம்முடைய ஜெபத்தின் வழியாக நம்முடைய பாவங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். பாவத்தை குறைத்து 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 இந்த உடல் ஆண்டவர் வாழுகின்ற அந்த இல்லமாக இருக்கிறது. அதனால நம்மை தூய்மையாக நம்மை வைத்துக் கொண்டு இந்த நற்கரணை கொண்டாட்டத்திலே நாம ஈடுபட வேண்டும். அது அடுத்த ஒரு அழைப்பாக இருக்கிறது. இது அனைத்தையும் செய்வதற்கு முக்கியமான ஒரு கட்டளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். அதுதான் அன்பு கட்டளை. தனக்கான நேசிப்பது போல பிறரையும் நேசியுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை நேசிக்க வேண்டும் என்று அந்த அன்பு கட்டளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில தான் நாம இந்த ஆலயத்திற்கு வருகின்றோம். சகோதரத்துவத்திலே இங்க நம்ம ஆலயத்துக்கு வந்த பிறகு நான் ஏழை பணக்காரன், இல்ல நான் அந்த ஜாதி இந்த ஜாதி, இல்ல நானும் இருக்கிறவன் இல்லாதவன், நோயில் இருக்கிறவன் நல்லா இருக்கிறவன், வித்தியாசமே கிடையாது. இந்த நிகழ்விற்கு நாம வருகின்ற பொழுது அன்பின் அடிப்படையிலே சகோதரத்துவத்தை நாம் உருவாக்குபவர்களாக இருக்கின்றோம். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணிக்கின்ற அந்த செய்தி. அப்போ இந்த இடத்திலே பொதுநிலையினுடைய அவருடைய நிலை எப்படி இருக்க வேண்டும், இந்த ஆற்றல நின்று போதிக்கிறவனுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்கின்றத சிறப்பா தெளிவாளராக இயேசு கிறிஸ்து படம்பிடித்து காட்டிவிட்டார். அதுதான் நம்ம இன்னைக்கு நினைவு குறிச்ச மிகப்பெரிய ஒரு உண்மையாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்கள், இனி நாளிலும் நம்முடைய போதகர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, அனைவருமே தங்களுடைய நிலையை உணர்ந்தவர்களாக இருக்கின்றார்களா? ஏனென்றால் இந்த புனிதமான இந்த ஒரு இடத்துல நின்று கொண்டு போதிப்பதற்கும் நற்கருணை கொண்டாட்டத்தை செய்வதற்கும் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அவருடைய தகுதியையும் அவர்கள் அடிக்கடி சுயாய்வு செய்து அதை அவர்கள் தங்களுடைய வாழ்விலே முழு மனதோடு இறைவனுடைய துணையோடு இறைவன் கற்றுத்தந்த அந்த பணிவிடை பணிபுரிகின்ற அந்த எண்ணத்தோடு அவர்கள் செய்கின்றார்களா என்பதை சுயாய்வு செய்தபடியாக ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு பிரியமானவர்களாக அவர்கள் மாறி இந்த மக்கள் வாழ்விலே, அதாவது பொது வாழ்விலே அவர்கள் சிறப்பான விதமாக மக்கள் பணியிலே அவர்கள் ஈடுபட வேண்டும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கொடுக்கின்ற இந்த அழைப்பு. இந்த அழைப்புகளை சிறப்பாக நாம் அனைவருமே இன்றளவிலே நாம் உணர்ந்து கொண்டு அவரை இந்த பெரிய வியாழன் பொழுது இன்னும் அதிகமாக ஆராதனை செய்யணும். நாம் இன்னைக்கு இந்த நிகழ்வு வந்து இப்ப முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போடுவோம் இல்லையா, இதோட கிடையாது, இது தொடர வேண்டும்.
அவரை ஆராதிப்பதன் வழியாக நம்ம பர்சனலா இன்னைக்கு வந்து இரவு இன்னைக்கும் கூட இரவு விழிப்பு இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. நிறைய திருச்சபைகள் நம்முடைய திருச்சபைகளில் கூட நம்ம நிறைய ஜெபம் செய்யணும். இன்னைக்கு நைட் என்ன பண்ணுவோம்னாக்கா நம்ம உட்கார்ந்து அவரை நாம ஆராதிக்கணும், நன்றி சொல்லணும், அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நாம இருக்கணும். அந்த ஒரு ஜெப வாழ்வு இன்னும் அதிகமாக இறைவன் நமக்காக பாடுபட்டார், நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் பாடுபட்டு நம்மை மீட்டார் என்கின்ற அந்த மீட்பின் ரகசியம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அது புரிகின்ற பொழுது நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விட்டு சென்ற இந்த நிகழ்வை அடிப்படை காரணத்தை சிறப்பாக உணர்ந்தவர்களாக நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம நற்கரணியின் கொண்டாட்டத்தில் பங்கெடுப்போம். நம்முடைய ஞான மேய்ப்பர்களுக்கு, நம்முடைய குருக்களுக்கு, நம்முடைய ஆயர்களுக்கு, நம்முடைய பேராயருக்கு, அனைவர்களுக்குமே நம்ம உதவியாக இருந்து நற்செய்தி பாணியை ஆண்டவர் எப்படி வந்து நற்செய்தியை வந்து உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவியல் என்று நம்முடைய சிஷியர்களுக்கு கட்டளையிட்டாரோ அந்த கட்டளையை சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு நம்ம உறுதுணையாக இருக்க வேண்டும். அது நம்முடைய வாழ்விலும் கூட, நம்முடைய வீட்டிலும் கூட அது இருக்க வேண்டும். அதுதான் இன்றைய அழைப்பாக இருக்கிறது. ஆகவே இவ் அனைத்தையும் உணர்ந்தவர்களாக இருப்போம் என்றால் இதன் பின்னடையிலே இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெறுகின்ற ஒவ்வொரு அருட்சாதனமும், அதாவது திருமுழுக்கு தொடங்கி நம்முடைய இறப்பிற்கு முன்பதாக பெறுகின்ற நோயில், அதாவது நம்ம நோயில் இருக்கும்பொழுது அப்போ பிஷப் வந்து நம்ம கிட்ட நம்ம தைலம் பூசி நமக்காக ஜெபம் செய்வார். அப்படி அருட்சாதனங்கள் இருக்கிறது ஒவ்வொரு, அதாவது திருமுழுக்கு, நற்கரணி உட்கொள்ளுதல், அப்புறம் கன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க தூயாவி நிழலுகின்ற அந்த ஒரு நிலை, அதன் பிறகு திருமணம், குருத்துவம், அதன் பிறகாக இருக்கக்கூடிய நோயில் பூசுதல், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அரசாங்கங்கள் அனைத்தையுமே நாம பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆயர்களை, நம்முடைய ஆசாரியர்களை நாம அவர்களுக்காக நாம் செபித்து அவருடைய பணியை சிறப்பாக அவர்கள் செய்வதற்கு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க நாம இன்னைக்கு வேண்டிக்கணும். அதனால இன்றைய நாளிலே நாம் என்ற மூன்று காரியங்களை மனதிலே நினைத்து மனதிலே பதிய வைத்து இயேசு கிறிஸ்துவின் திரு உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் நம் அனைவரையும் இறைவன் தாமே ஆசீர்வதித்து இதோ அவர் நம்மளிலே செயலாற்றி நாம் இன்னும் அதிகமாக அவரை தேடவும் அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியான காரியங்களிலே ஈடுபடவும் நம்மை நிறைவாக பயன்படுத்துவாராக. இன்னும் அவருக்கு ஆசீர்வாதங்களை அவருடைய அவரின் பெயரிலே ஆராதனைகளையும் ஸ்தோத்திர பலியும் இன்னும் அதிகமாக ஏறெடுத்து இந்த தவ காலத்தினுடைய கடைசி வாரத்திலே அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் தியானிப்பவர்களாக உயிர்ப்பின் மேன்மையை புரிந்து கொள்பவர்களாக நாம் இன்னும் இருந்திடவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் அந்த மீட்பின் செயலாற்றலை நிறைவாக புரிந்து கொள்வதாகவும் இருக்க இறைவன் நம்மை ஆசீர்வதித்து பயன்படுத்துவாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா எங்களுக்கு அருள் புரிவீராக. உன் திருமகனின் இரவு விருந்தினால் இவ்வுலகில் ஊட்டம் பெற்ற நாங்கள் என்றென்றும் நிறைவடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடனே இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகியவனாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகி சர்வ வல்லமை பொருந்தி தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உடனே நிலைத்திருக்க கடவுது. ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென்.